கருப்பு வடிவம் கொண்டவர்கள் எல்லாமே ரஜினி ஆயிட முடியாது, விஜயகாந்த் ஆயிட முடியாது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ரஜினி ஒரு மிகப்பெரிய ஸ்டார். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கட்டமாக விஜயகாந்த் அவர்களை தான் நம்ம குறிப்பிட முடியும். கமல் அவங்களாக இருந்தாலும் ஆனால் விஜயகாந்த் அவர் தான் அடித்து பிடித்தவருக்கு போட்டியாக வருவார். அப்படி இருக்கும்போது நடிகர் சரவணன் விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்கிறேன். எனக்கு என்னமோ எல்லாரும் என்ன சொல்லும்போது நான் விஜயகாந்த் சார் மாதிரி தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அப்போ பெரிய மிகப்பெரிய நடிகர் விஜயகாந்த் சார் பீக்கில் இருக்கிறார். நான் அப்போ தான் 23 வயசில் திரைத்துறைக்கு உள்ளே வரேன். திரைத்துறைக்கு உள்ளே வரும்போது எனக்கு 23 வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் கிடையாது. எனக்கு அவரை மாதிரிலாம் நான் எதுவுமே இல்லை. என்னோடய பல தோல்விகள் பல இதுனா பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி இருக்கனாலே எனக்கு பட தோல்விகள் எல்லாம் வந்துடுச்சோன்னு சொல்லி நிறைய மன வருத்தங்கள் எனக்கு வந்து விட்டது. இன்னொரு விஷயம் என்னென்னா அவரை மாதிரி நான் எதுவும் இல்லை. எனக்கு அந்த ஜாடை இந்த கண் புருவங்க தவிர இருக்கும், மற்ற மாதிரி அவர் கிடையாது. அவர் நடிப்பு வேறு, அவர் திறமை வேறு, அவர் ஸ்டைலே வேறையாக இருக்கும். நான் நடிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், உருவத்துலேயும் சரி மற்றவர்களையும். என்ன கலரில் வந்து கருப்பாக காம்பினேஷன் இருக்கான்னு, அவர் என்னோட கொஞ்சம் நல்லா கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார். என்ன அவரை மாதிரி இல்லை, இல்லை எனக்கு அது ஒரு மன, அவர் மாதிரி இருக்க நாட்கள் நமக்கு இப்படிலாம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தப்பட்டிருக்கிறாரு சரவணன் அவர்கள். விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் கூட நான், அவர் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கும்போது நான் அவர் பார்த்துருக்குறேன், அவர் கூட பேசியிருக்கிறேன், நடிக்கும்போது கூட வந்திருக்கிறேன், எல்லாமே பார்த்துருக்குறேன். அப்படி ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தார். எனக்கு அதனாலே கொஞ்சம் மன வருத்தமாக ஆயிடுச்சு. அதற்கு அடுத்து தான் நான் நடிகன் ஆகிறதுக்கே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏமா விஜயகாந்த் அவர்கள் சாயலில் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லி என்ன எல்லோருமே சொல்லுவாங்க. பொதுவாக நான் விஜயகாந்த் அவர்கள் சாயல் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்புறதில்லை. அதுக்கடுத்து சில காலகட்டங்களுக்கு பிறகு தான் நான் பருத்தி வீரன் ஒரு படம் நடித்து நடிகனன்னு ஒரு திறமையை காட்டினது அதில் தான். ஏன்னா தோற்ற உருவத்துறையும் நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் மாதிரி தான் இருக்கிறேன்னு எல்லாம் சொல்லும்போது எனக்கு அது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் விஜயகாந்த் அவர்கள், அவரை போல் நாம் இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கொடுத்து வச்சுருக்கணும், இது மிகப்பெரிய ஒரு தவம் இருந்த தவமாகி வரமும் தானே அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு நடிகனை பார்த்து நம்ம இவர மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே அவருக்குள்ளே ஒரு தோற்றங்கள் தோன்றும். நம்ம அப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நமக்கு தோன்றும். ஆனால் நான் அவரை மாதிரி இல்லைன்னு தான் நான் சில விஷயத்தில் கருவத்தில் யோசிச்சு யோசித்து இருந்தேன். ஆனால் என்னை அப்பவும் விடுறதில்லை மீடியாவோ நிறைய பேர்களும், நீங்கள் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க, எங்கே தெரியுன்னு எதையா மீட்டிங்க போகும்போது பார்த்தீங்க நீங்கள் பார்க்கறதுக்கு கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி சரவணன் சார் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப மிக பெருமையாக இருக்கும். அது மாதிரி விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர், அவரை பற்றி சொல்லவே வேண்டாம். எல்லா மக்களும் எல்லா மீடியாவிலும் இது பண்ணால் கூட அவரை இப்போ அவர் உடல்நிலை சரியில்லும் போது மிக வருத்தமாக தான் உள்ளது. ஆனால் அப்புறம் அவர் ஃபோல்டாக பார்த்துட்டு இப்போ இப்படி பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சரவணன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பற்றி இந்த விஷயங்கள் சொல்லிடுறார். திரும்பியும் அவர் உடல்நிலை நல்லநிலை பெற வேண்டும், திரும்ப பழைய நிலை வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று நடிகர் சரவணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அற்புதமாக கூறியுள்ளார்கள்.